வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் தேரி தமிழ். திஸ் இஸ் முகிலா. எனிபடி கேன் குக், எவராயிலும் சமைக்கலாம். இன்னைக்கு குக்கிங்லாம் செய்யலை, ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு திருடனை பற்றின ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் கோசல நாடுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நாட்டில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சான். அவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. என்ன வேலை செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தான். ஆனால் அவன் ரொம்ப பலசாலியாக இருந்தான். ஒரு நாள் அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு தவறான முடிவு எடுத்தான். ஒரு பெரிய வழிபறி கொள்ளக்காரனாக மாறிட்டான். ஒரு பெரிய வழிபறி கொள்ளக்காரனாக மாறி திருட ஆரம்பித்தான். அந்த காலத்தில் நிறைய காடுகள் தானே இருக்கும். அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு காடுகள் வழியாக தான் வரணும். அந்த வழியாக போகிறவங்கள தாக்கி கொள்ளையடித்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்தான். இது போல் தொடர்ந்து திருடிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு முனிவர் வந்துட்டு இருந்தார். உடனே அந்த திருட அந்த முனிவரை தாக்கி, உன்கிட்ட உள்ள பொருட்களை எல்லாம் கொடுன்னு கேட்டான். அதுக்கு அந்த முனிவர், எதுக்கு திருடுற அப்படின்னு கேட்டார். திருடுறது ஒரு பாவம்னு சொன்னார். அதுக்கு அந்த திருடன், பாவமா, நான் இந்த பணத்தை வச்சு என்னோட குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னான். அப்போது நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை எனக்கு சொல்லிட்டு இந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த திருடனும் சரி அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டான். முனிவர் கேட்டார், நீ இப்படி உன் குடும்பத்துக்காகத்தான் திருடுறேன் அப்படின்னு சொல்கிறியே, அப்படின்னா நீ தரும் பணத்தில் பங்கேற்கும் அவங்க நீ செய்யும் பாவத்திலையும் பங்கேற்பாங்களா அப்படின்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த திருடன் முனிவரை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போய் அவனோட அம்மா அப்பா கிட்ட, நான் என்ன தொழில் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவங்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த இளைஞன், நான் ஒரு கொள்ளைக்காரன், வழிபறி செஞ்சு தான் கொள்ளையடித்து கொண்டு வந்த பணத்தை உங்ககிட்ட வந்து தரேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே ரொம்ப கோவப்பட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போது எனக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள், நான் கொண்டு வர பணத்தில் பங்கேற்கும் நீங்கள் என்னோட பாவத்திலையும் பங்கேற்பீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க, நாங்கள் ஒரு போதும் திருடாத போது அப்புறம் நாங்கள் எதுக்கு உன் பாவத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்து அவன் மனைவி மற்றும் குழந்தைகளிடமும் இதே கேள்வியை தான் கேட்டான். அதுக்கு அவங்களும் இதே பதிலை தான் சொன்னாங்க. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த பதிலோட அந்த முனிவரை பார்க்க போனான். அப்போது அந்த முனிவரை பார்க்கும்போது அவனோட எண்ணங்கள் எல்லாமே மாறி போயிருந்துச்சு. ஒரே யோசனையோட அவர் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தான். வாப்பா, உங்கள் வீட்டில் போய் கேட்டியா என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு அந்த திருடன், நான் யாருக்காக திருடனோ அவங்க என் பாவத்தில் பங்கேற்காத போது நான் எதுக்காக அவங்களுக்காக திருடனேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அந்த முனிவர், நம்ம தீமையில் யாருமே பங்கு கொள்ள வரமாட்டாங்க, ஆனால் நம்ம நன்மையில் பங்கு கொள்ள எல்லாரும் வருவாங்க, அதனால நம்ம ஒருபோதுமே தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் காடுகளில் அலைஞ்சு திரிய ஆரம்பித்தான். ஒரு மரத்தின் அடியில் உட்காந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தான். அந்த திருடன் பின்னால் ஒரு காப்பியத்தை கூட எழுதினான். அந்த திருடன் எழுதின காப்பியத்தின் பெயர் என்ன தெரியுமா? ராமாயணம். அந்த திருடன் வேற யாரும் இல்லை, ராமாயணத்தை வடமொழியில் இயற்றிய வால்மீகி தான். இந்த கதை கிமு 4வது நூற்றாண்டில் எழுதப்பட்டதுனால அந்த காலத்தின் தன்மைகளோட மந்திர தந்திரங்கள் நிறைந்து இதிகாச செயலோட இருக்கும். இந்த ஸ்டோரியை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். களவும் கற்று மர அப்படின்ட்டு நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். களவு அப்படின்னா திருடுதல். எஸ், நம்ம யாருக்கும் தெரியாம திருடுறதும் ஒரு அறிவு தான். அந்த களவையே கற்று மறக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க நம்ம ஒரு லாங்குவேஜை படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது மட்டுமே நம்ம அறிவின் அளவு போல இருக்காது. நாலேஜ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றினா அறிவு. அதை நம்ம தமிழ் மொழியில் கலைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்குது. இந்த 64 கலைகளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றின நாலேஜை குறிக்கும். ஃபர்ஸ்ட், உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஒருபோதும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதுக்காகவும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். இந்த குழந்தை நல்லா படிக்கிறான், அந்த குழந்தை எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான் அப்படி இப்படின்னு உங்கள் குழந்தைங்களை யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. வேணும்னா அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பதில்கள் என்னன்னு தேடி அவங்கக்கிட்ட கொண்டு போய் அவங்கள அறிவாளிகளாக மாற்றுங்க.
ப்ராக்டிஸ் மேக் யூ பர்சன் பர்ஃபெக்ட் இல்லையா, அவங்க லைஃபுக்கு தேவையான நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வைங்க, அவங்கள அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல பர்சனாக மாற்றுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணுமா, அப்போ SS மோட்டிவேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர் தன் பை ஃபிரமில் திஸ் இஸ் குக்கிங் தெரி தமிழ், உண்ணும் உணவு உயிரின் உணர்வு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.